பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும், கல்லூரிகள் திறக்கப்பட வேண்டும், இது சுமூகமான வாழ்வு தொடங்க வேண்டும் என்பதற்காக இந்த திரியிறுதி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்த விடமாக இணைந்து செபிப்போம். ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு எழுந்து 3 மணி நேரம் இறைவேண்டல் செய்து அந்த இறைவேண்டல் வழியாக வல்லமையும் சக்தியும் பெற்றவர் புனித வின்சென்ட் பால். புனித பெனடிக்ட் தன்னுடைய சக குருக்களிடம் சொன்னது, ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 3 மணி நேரமாவது நீங்கள் இறைவேண்டல் செய்ய வேண்டும், அப்போதுதான் நீங்கள் போதிக்கக்கூடிய அந்த நற்செய்திக்கு மதிப்பு உண்டு என்று கூறுகிறார். சுதந்திர போராட்டத்தில் முழு மனதோடு பங்கேற்று அந்நியர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு மாபெரும் போராட்டம் புரட்சிவாதியாக வாழ்ந்த மகாத்மா காந்தியடிகள் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் தியானம் இருந்து ஜபத்துடைய வல்லமையால் அந்த சக்தியும் ஆற்றலையும் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் என்பவைக்குள்ளே இன்றைய நாளில் கிறிஸ்தவர்களை அழைப்பது, இன்று சீடர்கள் அத்தனை பேரையும், முதல் சீடர்கள் அத்தனை பேரையும் அழைக்கின்றார், பெயர் சொல்லி அழைக்கின்றார் ஆண்டவர். ஒன்று, அவரோடு உடன் இருக்கவும், அவரோடு இருந்து கற்றுக்கொண்ட நற்செய்தியை பறைசாற்றவும், சிறப்பான விதத்தில் பேய்களை ஓட்டவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு புனிதமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எதற்காக? இந்த நற்செய்தியை பறைசாற்றவும் பேய்களை ஓட்டவும் நாம் அதிகாரம் பெற்றிருக்கின்றோம் திருமுழுக்கின் வழியாக. ஆம் அன்பமைக்குள்ளே அப்படி அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய நாம் இயேசுவோடு நாம் இருந்தால் மட்டுமே பயனடைய முடியும் என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகின்றது. ஆம் அன்பமைக்குள்ளே இந்த அருமையான இனிமையான நாளிலே சீடர்களை அழைத்தார். அந்த சீடர்கள் ஆண்டவரோடு உடனிருந்து ஜெபித்தார்கள். ஜெபத்தினுடைய வல்லமையால் நாம் ஆற்றலை வல்லமையும் பெற முடியும் என்பது இன்றைய நாளுடைய நச்சதி நமக்கு ரத்தன சுருக்கமாக கூறுகின்றது. ஜெபித்து போராட்டங்களிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற்ற மா மனிதர்களை நாம் கூடிட்டு காட்டினோம். ஆம் அன்புமிக்குள்ளே இன்று நாமும் இறைவேண்டல் செய்தோம் என்றால், இறைவனோடு நாம் ஐக்கியப்படுத்திக் கொண்டோம் என்றால், இறைவனோடு நாம் இணைந்திருந்தோம் என்றால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியும் என்பதுதான் இன்றைய நாளுடைய நச்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆம் அன்புமிக்குள்ளே இந்த உலகத்திற்கு வாழ்வை கொண்டு வந்த நம்முடைய இயேசு அவரை போல நாமும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆம் அன்புமிக்குள்ளே இந்த அருமையான இன்று வெள்ளிக்கிழமை திருவிதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த அருமையான நாளிலே இன்று முதல் சீடர்களை அழைத்த அதே இயேசு உங்களையும் என்னையும் அவருடைய பணிக்காக அழைக்கின்றார். நம் எங்கிருப்பினும் என்ன ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அதை சிறப்பாக செய்வோம்.
எங்கிருந்தாலும் அந்த கிறிஸ்துவ மதிப்போடோடு வாழ்வோம், எங்கிருந்தாலும் சாட்சிய வாழ்வு வாழ்வோம், எங்கிருந்தாலும் இதோ அந்த ஒரு விற்றுவிடாத விற்று கொடுக்காத மனநிலை கொண்டவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தின தகப்பனே. இன்று வெள்ளிக்கிழமை உன்னுடைய இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அருமையான நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதங்களை அதிசயங்கள் செய்யக்கூடிய தேவனை நீர் ஆசீர்வதித்துள்ள அப்பா, நாங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகொடும்படியாக இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் நீ ஒன்றின் வென்றாக ஆசீர்வாதம் அமைத்துக் கொடுக்கும்படி அப்பா, நாங்களும் உமோடு தங்க வேண்டும், உங்களிடம் கற்றுக்கொண்டதை நாங்கள் பிறருக்கு சொல்ல வேண்டும். சிறப்பானவற்றில் கிறிஸ்தவளாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த சமூக மாற்றத்திற்காகவும் இதோ இந்த அசுத்த அந்த அவநம்பிக்கையில் இருந்தும் நாங்கள் விடுதலை பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்க ஒளிய மக்களாக வாழ கிருபை தந்துடும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பாம்புகள் மீது நடந்து செல்ல பறவை நாகத்தை மிதித்து போட, பாம்புகள் மீது நடந்து செல்ல பறவை நாகத்தை மிதித்து போட, வல்லமை பெற செய்வா வெற்றியும் தந்திடுவா, கலங்கியோர் கவலை போக்கிடும் தேவன் உன்னை மறப்பாரோ இனி வேண்டாம். கடவுளை நம்பீரு தாழ்ந்து போக மாட்டாய், உயர்வு பெறச் செய்வா. செங்கடல் போல துன்பங்களும் எரிக்கோ மதில் போல் தோல்விகளும், செங்கடல் போல துன்பங்களும் எரிக்கும்